ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்மளோட சேனலில் வந்து நம்ம நிறைய விளாக்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஏன் நான் முடி வெட்டுறதே கூட விளாகாக கூட எடுத்து யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் யூடியூப்பில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் ஒரு வீடியோ ஒன்று இருந்துச்சு. அதுதான் பாத்ரூம் டூர் அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாக்கா வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதை நான் பார்த்தேன். ஒரு பாத்ரூமில் இருக்கிற விஷயங்களை காட்டுறதுக்கு இவ்வளோ பெரிய 1 மில்லியன் வியூஸா அப்படின்னு நினைக்கும் போது அப்போ வந்து வியூவர்ஸ் வந்து ஏதாவது புதுசாக விரும்புகிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு வந்துட்டேன். ஸோ அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்களை பற்றி ரோஸ்டோம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எதுவும் தப்பு கிடையாது. ஏன்னா சோலோ கிரியேட்டராக நான் யோசிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து எவ்வளோ ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரிசர்ச் பண்ணுறோம் கண்டென்ட்டை, அது மட்டும் இல்லாமல் எடிட் பண்ணுறதுக்கு டைம் ஆகுது, அந்த கண்டென்ட்டை ரிசர்ச் பண்ணுறதுக்கே ஒரு நாள் ஆகுது, வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு அரை நாள் ஆகுது. ஸோ வீடியோ பண்ணி முடிக்கவே 1.5 நாள் கிட்ட ஆகுது. அப்படி இருக்கும் போது ஜஸ்ட் ஒரு பாத்ரூமாக காட்டி 1 மில்லியன் வியூ ஆகுது. என்னதான் இருந்தாலும் எல்லாருக்கும் கொஞ்சம் வெயிட் தான் எரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். சரி, இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிட்டோம். ஸோ வந்து இது வரைக்கும் நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ரூம் டூரை பார்த்துருப்பீங்க, ஏன் ஃபோட்டோஷூட் டூரை பார்த்துருப்பீங்க, ஏன் ஹோம் டூரை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏன் ஸ்டுடியோ டூர் கூட நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் முதல் முறையாக பாத்ரூம் டூரை வந்து இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க வாய்ப்பு கிடையாது. இது ரீசெண்டாக அவங்க போஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. அவங்க போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நிறைய பேர் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்கள கலாய்க்கிற மாதிரியான ஒரு வீடியோவாக தான் இது இருக்க போகுது. நான் வேணும்னு பண்ணலன்னு அந்த அசிங்கத்தை பார்த்தோன்னே ஒரு வெறியில பண்ணிடுவேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எங்கள் வீட்டு பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வீட்டு பாத்ரூம் மாதிரி அவ்வளோ பெருசாலாம் இருக்காது. ஸோ காட்டுறதுக்கு பெரிய விஷயங்கள் இல்லைனாலும் எந்த அளவுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நான் போட போகிற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பாத்ரூமு. ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணி உள்ள போகிறேன்னா பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ லைட்டை வந்து ஆன் பண்ணால் வெளிச்சம் வந்துடும். உள்ள போயிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து முதல்ல நம்ம எதுலேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டாண்ட்லேருந்து நம்ம வர ஆரம்பிப்போம். இந்த ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுக்கு வச்சுருக்கோன்னா, இது வந்து நாங்கள் துணி துவைக்கிற ப்ரெஷ் இது. அதே மாதிரி இது கீழே வந்து துணி துவைக்கிற சோப் இது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து துணி துவைக்கிற ப்ரெஷ் தான். ப்ளஸ் வந்து நாங்கள் டெய்ல்ஸுமே கூட, பாத்ரூம் டெய்ல்ஸுமே கூட இதை வச்சு தான் நாங்கள் தேய்ப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஃபுல்லாக அழுக்கு தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து வேஸ்ட்டாக இருக்கிற அந்த ஒரு சில ஷாம்பூஸ் எல்லாத்தையும் நாங்கள் இதுக்குள்ளே தான் வைப்போம். அப்புறமா ஃபுல்லாக ஆகும்போது நாங்களே எடுத்துகிட்டு போயிட்டு குப்பையிலையும் போட்டுருவோம். சைடில் இந்த சைடில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சொல்கிற மாதிரி தான், உங்கள் டூத்பேஸ்ட்டில் உப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பற்களை பிரச்சனையா? ஆமாம். உங்கள் டூத்பேஸ்ட்டில் உப்பு இருக்கா? டூத்பேஸ்ட்டில் உப்பா? ஆமாம். கோல்கேட் ஆக்டிவ் சால்ட் இருந்தால் பற்களை பிரச்சனை சான்ஸே இல்லை. இந்த டூத்பேஸ்ட்டில் உப்பு, கிராம்பு, பட்டை, லவங்கம்னு சொல்லிட்டு பல்லுக்கு தேவையான 10 விதமான எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபர் ரெட் டூத்பேஸ்ட்டில் இருக்குன்றனால தான் நாங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த டாபர் ரெட் டூத்பேஸ்ட்டு இங்கே தான் இருக்குது. அதே மாதிரி இது எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரோட ப்ரெஷ்ஷுமே, ப்ளஸ் என்னோடய ப்ரெஷ் எதுன்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுலேயே மோசமான ஒரு ப்ரெஷ் இதுதான் என்னோடய ப்ரெஷ்ஷு, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து இதை இன்னொன்னா கூட இந்த ஸ்டாண்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை கலட்டிட்டு நாங்கள் வந்து கண்ணாடி வச்சுருவோம் இந்த இடத்துல. ஸோ அப்போ தான் வந்து ஷேவிங்லாம் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றனால நாங்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல தான் வைப்போம் எப்போவுமே. ஸோ அதே மாதிரி இந்த சைட் சோப்ஸுன்னு சொல்லிட்டு இந்த ரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ எல்லாரோட சோப்புமே இது இருக்கும். இதில் என்னோட சோப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சோப்பு தான். ஸோ வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை சோப்பு மாற்றுவேன். இதோட டீட்டெயிலாக சொல்லணும்னு அவசியம் இல்லை நினைக்கிறேன், நீங்களே தெரிஞ்சிருந்துருப்பீங்க. அதே மாதிரி இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபெனாயில் பாட்டிலு. ஸோ இதை வச்சு நாங்கள் வந்து பாத்ரூம் க்ளீன் பண்ணுவோம் நாங்கள். அதே மாதிரி இது வந்து ஹார்பிக் பாட்டில், இதையும் வந்து நாங்கள் பாத்ரூம் க்ளீன் பண்ண தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ரின்னு. ஸோ இது வந்து நாங்கள் துணி துவைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ அது ஒரு லிக்விட் இது. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா லைசால் பாட்டிலு. ஸோ இந்த லைசால் பாட்டில் வந்து நாங்கள் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, வீட்டில் இருக்க ஃப்ளோர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண யூஸ் பண்ணுவோம். இது வந்து பாத்ரூமில் இருக்கிற ஃப்ளோரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுவோம். வேற இது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து 2 பக்கெட் இருக்குது கீழே. ஸோ அதில் ஒரு பக்கெட் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பக்கெட்டு, கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் பக்கெட்டு.
ஸோ மோஸ்ட்லி வந்து அழுக்கு துணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்கும். ஸோ இப்போ எங்கள் அம்மா வந்து மிஷின் போட்டாங்க அப்படின்றதுனால இதில் துணி எதுவும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஷவர்லாம் எதுவும் கிடையாது. ஏன்னா எங்கள் வீட்டில் ஷவர் வசதி வந்து வைக்கலாம், பட் ஆனால் நாங்கள் வந்து வைக்கலை. ஸோ நாங்கள் வந்து சுத்தமான தண்ணியை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஸோ அதில் தான் நாங்கள் எல்லாருமே குடிப்போமே. ஸோ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வீடு மாதிரிலாம் கிடையாது. எங்கள் வீட்டில் வந்து 24 hours வந்து பார்த்தீங்கன்னா டாப் கனெக்ஷன்லாம் இருக்கும். அதே மாதிரி இது வந்து பக்கெட்டு ஜல்லி இதெல்லாம் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷ்ஷை வச்சு தான் நாங்கள் வந்து டாய்லெட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவோம் ஃபுல்லாக. ஸோ அதே மாதிரி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம், அது உங்களுக்கே தெரியும். அடுத்து வேறு அவ்வளோதான், இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ப்ளஸ் வந்து புதுசாக இப்போ தான் வந்து ஒரு குண்டு பல்ப் ஒன்று வாங்கி மாட்டியிருக்கிறது. இதுக்கு முன்னாடி இருந்த பல்ப் வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு, அதனால் புது பல்ப் வந்து வாங்கி மாட்டியிருக்கோம். அவ்வளோதான் கைஸ். இதுக்கு மேலேயும் போலன்னா நானே கழுத்தை பிடிச்சி வெளியே தள வேண்டியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பாத்ரூம் டூரை முடிச்சாச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கும் மேலே வேறு ஏதாவது டூர் வேணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜு டூர் இருக்குது, ஏன் வாஷிங் மிஷின் டூர் கூட இருக்குது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா பீரோ டூர் கூட நம்ம வைப்போம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதையே நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்ருங்க பெல் ஐக்கானை. அண்டு இந்த வீடியோ தயவு செஞ்சு யாரும் வந்து ட்ரோல் போட்டுறாதீங்க, ஏன்னா இதுவே நான் ஒரு ட்ரோலாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி யாரும் இது மாதிரி பண்ணிடக்கூடாது அப்படின்றத நான் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஏன்னா கொரோனாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் டெய்லி வந்து இறந்துட்டு தான் இருக்காங்க. டெய்லி அந்த நியூஸை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ கொரோனாவை பற்றி ஏதாவது வீடியோஸ் நிறைய பேர் பண்ணலாம். ஸோ ஆனால் அதெல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பாத்ரூம் டூருக்கு ஏன் வந்து பப்ளிக் வந்து இவ்வளோ ஒரு கவனம் செலுத்துகிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸ் ஒரு வீடியோ மாதிரி தான் நான் இப்போ போட்டிருக்கேன் இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் சிலிண்டர்லாமே நிறைய பேர் இறந்துட்டுருக்காங்க. ஸோ இதை பற்றியும் நிறைய பேர் வந்து வீடியோஸ் பண்ணலாம். நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் நீயே பண்ணலை, அப்புறம் எப்படி நீ எங்களை பற்றி சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நான் பண்ணலை தான், பட் ஆனால் இந்த கொரோனா அப்படின்ற அந்த ஒரு நியூஸை வந்து டிவியில் பார்த்துக்கிட்டே இருக்கிற ஜனங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஏதாவது அவங்களோட கவனத்தை ஒரு 10-20 minutes வந்து வேறு விதத்தில் செலுத்தணும் அப்படின்றதுக்காக தான் மிஸ்ட்ரி கண்டென்ட்ஸையும் காமெடி கண்டென்ட், ஹாரர் கண்டென்ட், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா த்ரில்லிங்கான ஒரு கண்டென்ட்டை கொடுத்து ஜஸ்ட் வந்து ஒரு மைண்ட் டைவர்ஷன் ஒன்று கிடைக்கலாம். அந்த ஒரு டைமாவது கொஞ்சம் ஹாப்பியாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து வீடியோ பார்ப்பாங்களா. ஸோ அதை அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் மிஸ்ட்ரி கண்டென்ட் போட்டுட்ருக்கேன். ஸோ ஆனால் நியூஸை டெய்லி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், எல்லாம் உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் இது வந்து அவ்வளோ பெரிய மேட்ரே கிடையாது. இதுக்கு வந்து ஏன் இவ்வளோ பப்ளிக் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல. ஸோ இது வந்து நம்பர் ஒனில் இருந்ததை பார்க்கும்போது ஒரு சோலோ யூடியூபராக எனக்கு தோன்றது என்னென்னா, நம்ம எவ்வளோ வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம், 250 videos மேலே போஸ்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் எந்த வீடியோமே ஒரு 1 lakh 2 lakh மேலே தாண்டதில்லை. ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும்போது ஒரு பாத்ரூமை பற்றி போட்டதுக்கு இவ்வளோ ஒரு வியூஸா அப்படின்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் ஷாக்கிங்காகவும் இருக்குது, அதே டைமில் கொஞ்சம் கடுப்பாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோம், அதுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பலன் ஒரு பாத்ரூமை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது கிடைக்குது அப்படின்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் வெறுப்பாக இருக்குது. ஸோ என்னோட ஆதங்கத்தை நான் சொல்லிவிட்டு, இந்த மாதிரி உங்களோட ஆதங்கம் என்னவோ அதையும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ மறக்காமல் இப்போனாமல் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, அதே மாதிரி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அவங்களும் ஏதாவது ஒரு வீடியோஸ் போடுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. சீ யூ இதே மாதிரி நான் ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணுறேன். Thanks for watching.